Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா WBBL மேட்ச் நம்பர் லாஸ்ட் சோ ஃபைனல் மேட்ச்க்கான அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பிரித்து சாகர்ஸ் தான் வந்து டைரக்ட் ஃபைனல் வந்தாங்க. சோ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து 4th பிளேஸ்ல எலிமினேட்டர்ஸ் ரெண்டு எலிமினேட்டர் ஆடி அதுக்கு அப்புறம் ஃபைனல் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸா பிரித்து சாகர்ஸான்னு பாக்குறப்போ இந்த இயரை பொறுத்தவரையா பிரித்து சாகர்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டீம். 2 times அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து தோக்கடிச்சிருக்காங்க இதே சீசன்ல. சோ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து பிரித்து சாகர்ஸ் ஃபேன்ஸா ரெக்கார்ட்ஸ் பெரிய அளவுல கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. பிளஸ் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஆன ரெண்டு எலிமினேட்டர் மேட்சுமே அடிலேட் கிரவுண்ட்ல நடந்துச்சு. சோ அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் இந்த ஃபைனல் எங்க நடக்க போகுதுன்னா பெர்த் கிரவுண்ட்ல வந்து நடக்குது. ஆஸ்டர் ஸ்டேடியம்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடத்துறாங்க. சோ பெர்த் சாகர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். சோ ஃபுல் அனலைஸ் பார்க்கலாம் எப்படி ஜிஎல் ட்ரை பண்ண எல்லாமே. ஒரு 10 டீம் வரையே ஜிஎல் நம்ம போடுறப்போ கண்டிப்பா ஏதாவது ஒரு டீம் வந்து நல்லா வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். ஜிஎல்ல ஸ்மால் லீக்கும் ரொம்ப ஒரு பெஸ்டான டீமா இருக்கும். எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க. சோ அதை நீங்கள் பண்ணாதீங்க, அதான் சொல்றேன். ஸ்மால் லீக்கு ஃபுல்லா அனலைஸ் போறப்போ நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணீங்கன்னா @2K ஃபேண்டஸின் இந்த ஸ்பெல்லிங்ல ஜாயின் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான ஸ்பெல்லிங். சோ ஒரிஜினல் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்ல பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா விஜய் பவா ஒரு நியூ ஃபேண்டசி ஆப் செம்மையாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம பார்க்குறப்போ டெபாசிட் போனஸ் நீங்கள் 100% வந்து டெபாசிட் போனஸ் வந்து எடுத்துக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெபாசிட்டில் வந்து 500 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் வந்து 500 ரூபா வரையும் வந்து கொடுக்குறாங்க. 75 ரூபா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வெரிஃபை பண்ணால் அமௌண்ட்டு போட்டு விட்றாங்க. நீங்கள் அதை வச்சு வந்து ஆட் ப்ளே பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஃபுட்பால் கிரிக்கெட் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் டெபாசிட்டை பொறுத்தவரையா உங்களுக்கு வாலெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் வின்னிங்ஸ் டெபாசிட் கேஷ் போனஸ் இருக்கும். இதில் டெபாசிட்டுன்றதை நீங்கள் ஆட் அமௌண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். அதேமாதிரி கேஊசி அடுத்ததாக வித்னால் மணி எல்லாமே வந்து ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ உள்ள கான்டெஸ்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினி ஜிஎல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உள்ள ஹெட் 2 ஹெட் ஹெட் 3 ஹெட் அந்த மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. அடுத்தடுத்து வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நியூ ஆப் இப்போ தான் லான்ச் ஆகிறதுனால கொஞ்சம் புதுமையாக வந்து உங்களுக்கு இருக்கும். காம்படிஷன் பார்த்தீங்கன்னா 0% காம்படிஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பெர்த் சாகர்ஸ் விசிஸ் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபைனல் மேட்ச் WBBLோட 2021 டோர்னமெண்ட் ஃபைனல் ஆப்ஷர் ஸ்டேடியம் பெர்த்தில் வந்து இந்த மேட்ச் நடக்குது. ஸோ ஆவரேஜாக ஒரு ஸ்கோர் நம்ம எதிர்பார்த்தோம்னா ஒரு 140 இல்லை 150 வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம ஒரு 2 பாயிண்ட்ல இந்த கிரவுண்டை பத்தி பேசி ஆகணும்னா சேசிங் டீம் வந்து மோஸ்டா வின் பண்றாங்க இந்த கிரவுண்டில். ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீமோட பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ பவுலிங் டெத்தில் போடக்கூடிய பவுலர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க இந்த மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் டீமோட டெத் பவுலர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி செகண்ட் பவுலிங் போடுறப்போ பவுலர்ஸ் கஷ்டப்படுறாங்க. சேசிங் கிட்டத்தட்ட ஒரு 1 டவுனுக்குள்ளேயே வந்து மேட்ச் முடியுது. ஸோ இவ்வளவுலயே வந்து மேட்ச் முடிஞ்சிடும். ஸோ இந்த சைடா அப்படிதான். ஸோ ரெண்டு டீமுக்கு ஈவனா நான் சொல்றேன். பட் பெர்த் சாகர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான். டைரக்ட் ஃபைனல் வந்த ஒரு டீம். ஸோ எல்லா மேட்சுமே 10 விக்கெட் வித்தியாசத்துலாம் ஒரு 2-3 மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு டீம். ஸோ ஃபுல் அனலைஸ் பார்ப்போம். இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா 150+ நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா நவம்பர் 27. ஸோ 1:40 PM நம்மளோட டைமுக்கு 1:40 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே லைன் அப் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி இந்த லைன் அப் தான் இப்படியே தான் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ WBBL ஃபைனல் பிளேயிங் கிரவுண்ட் பார்க்கலாம். பெர்த்து சாக்கர்ஸ் முனே டெவைன் பிப்பாரோ அடுத்ததா கார்மில்க் காஃப் கிரகம் மில்ஸ் கிங் பெசல் கிளரி பேட்ஸ். அடிலேட் சைக்கர்ஸில் வெனிகர் மேக் ஓல்வர்ட் மெக்ரத் பேட்டர்சன் வெல்லிங்டன் மெக்பர்லின் குவாய்ட் செய்யூட் பிரான் பென். ஸோ இதான் வந்து மோஸ்டாக பிளேயிங் லோனாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ் வரலாம். அட்டப்பட்டுன்ற பிளேயர் இல்லாதனால இங்கே ஏதாவது ஒரு பிளேயரை ஃபீல்டிங் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பெர்த் சாகர்ஸில் 4 ஓவர் பவுலிங் கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர்ஸே பவுல் பண்ணிடுவாங்க. அவங்களோட பவுலிங்க்கு பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்க மாட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ டெவைன் பொறுத்தவரையும் ஓப்பனிங் பேட்டர் பிளஸ் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. அதேமாதிரி கேஃப் ஆல்ரவுண்டர் அவங்களும் 4 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. கிரகம் 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க, அவங்களும் ஆல்ரவுண்டர் தான். இதுலேயே கிட்டத்தட்ட 12 ஓவர் வந்து காலி ஆயிரும். அவங்களோட கீ பவுலர்ஸான கிங்கு
அடுத்ததா மில்ஸ் ஸோ இவங்க ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இவங்க 4 ஓவர் போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஓவர் முடிஞ்சிடும். அப்போ இவங்க எல்லாத்துக்கும் பவுலிங் சான்ஸே கிடைக்காம போகலாம். ஜஸ்ட் ஃபீல்டிங் மட்டும் வந்து பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுல பிப்பாரோ ஸோ அவங்களும் ஒரு சில ஓவர்ஸ் போடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 பவுலரை மெயினாக யூஸ் பண்ணிட்டு இவங்கள ஃபீல்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களே வந்து பேட்டிங்கும் ஆடுவாங்க. ஸோ இப்ப நான் மார்க் பண்ணிருக்க பிளேயர்ஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆடிடுவாங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே இந்த பெர்த்து சாகர்ஸ் டீம் பொறுத்தவரையே தேவையில்லை. ஸோ இங்க 4 ஓவர் பவுலிங் பாக்குறப்போ மெக்ராத் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. மீடியம் பேஸுக்கு வந்து கிரவுண்ட் சப்போர்ட் பண்ணும் சயூட். ஸோ அவங்க 4 ஓவரு, அடுத்ததா பிரான் ஸோ அவங்க ஒரு 4 ஓவர். ஸோ இதுலேயே 12 ஓவர் போயிடும். வெல்லிங்டன் எந்த கிரவுண்டா இருந்தாலுமே வெல்லிங்டன் 4 ஓவர் போடுவாங்க. ஸோ 16 ஓவரு, மீதி இருக்க 2 ஓவரை வந்து குவாய்ட்டும் அடுத்ததா பென் அப்படி இல்லாட்டி கீழே ஏதாவது வெண்ணிக்கிற ஒரு 2 ஓவர்னு ஸோ இவங்க மாத்தி வந்து போடலாம். மீதி 16 ஓவர் வந்து இந்த 4 பிளேயர் தான், இங்க இந்த 5 பிளேயர் தான் வந்து பவுலிங் போடுவாங்க. ஸோ அதையும் வந்து யோசிச்சுக்கோங்க. எக்கச்சக்கமான மேட்சஸ் வந்து ஒன் சைடா வின் பண்ணிருக்காங்க பெர்த் சாக்கர்ஸ். இந்த கிரவுண்டுமே சேசிங்க்கு ஃபேவரா இருக்கிறதுனால டெவென் டாஸ் வின் பண்ணா கண்டிப்பாக சேசிங் தான் எடுப்பாங்க. ஸோ ஈஸியா அவங்க ரெண்டு பேரும் மோனேவும் டெவெனுமே மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஈஸியா ஜிஎல் வந்து வின் பண்ணலாம். இப்ப நான் எழுதியிருக்க கிரீன் கலர்ல எழுதியிருக்கிறது என்னன்னா, கடைசியா அவங்க ரெண்டு பேரும் இந்த 2021 WBBL ஆடினப்போ ரெக்கார்ட்ஸ். ஸோ ஒரு மேட்ச்ல வந்து 78 ரன், அந்த மேட்ச் தான் வந்து சேஸ் பண்ணாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்தே சேஸ் பண்ணாங்க டெவெனும் மோனேவும். 2 விக்கெட் 61 ரன் வந்து ஸ்கோர் பண்ணாங்க டெவெனு. ஸோ காஃப் பொறுத்தவரையா பெரியவரோட விக்கெட் எடுக்கல அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கைன்ஸ்டா. ரெண்டு மேட்ச்ல சேர்த்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. கிரகம் 2 விக்கெட், மில்ஸ் 1 விக்கெட்டு, கிங்கு பெரியவரோட வந்து விக்கெட்ஸ் எடுக்கல. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல மேக் லாஸ்ட் ஆன போய் 84 ரன், அதுக்கு முன்னாடி 24 ரன். ஹோல்வர்ட் அவங்க 40 ரன். மெக்ரத்தோட ரன் வந்து பெரிய அளவுல கிடையாது பெர்த் சாகர்ஸ் கைன்ஸா. ஒன்லி அவங்க பவுலிங்ல மட்டும்தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க 1 விக்கெட். வெல்லிங்டன் ஓவரால் 2 விக்கெட், சைட் 1 விக்கெட். அடுத்ததான் வந்து மற்ற எந்த பிளேயர்ஸும் பெரிய அளவுல விக்கெட்ஸ் எடுக்கல. இதுல ஸ்மால் லீக்ஸ்ல எல்லாருமே பண்ண போற தப்பு என்னன்னா, டெவைன வந்து சேஃப் கேப்டன் போடுவாங்க, அது ஓகே 100%. பட் மெக்ரத்தை வந்து சேஃப் வைஸ் கேப்டனா வந்து போடுவாங்க, ஆனா அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. உங்களோட சேஃப் வைஸ் கேப்டன் யாரா இருக்கணும்னா கண்டிப்பா கிரகமா இருக்கணும், அப்படி இல்லாட்டி முனைவா இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து சேஃப் வைஸ் கேப்டனா இருப்பாங்க இந்த மேட்ச்ல. மெக்ரத் கிடையாது. ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸும் பெரிய அளவுல கிடையாது. ஸோ மெக்ரத்தை பொறுத்தவரையா பவுலிங்லயும் வீடெடுக்க முடியாது பெர்த் சாகர்ஸ் பேட்டர்ஸா. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு ஆப்போசிட்ல வர எல்லாருமே மெக்ரத்தை தான் பர்சன்டேஜ் வைஸா கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு வருவாங்க. ஸோ நீங்க ஸ்மால் லீக்ஸ்ல ட்ரை பண்ண வேண்டிய ஆப்ஷன்ஸ் என்னோட சஜஷன். ஸோ இவங்க 3 பேரை தான் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணும். எந்த மேட்சா இருந்தாலும் கிரகம் கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம போட்டோம்னா 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுப்பாங்க. ஸோ பாயிண்ட் லெஸ்ல போறதுக்கான சான்ஸே கிடையாது. இப்போ நம்ம சேசிங் கான்செப்ட்ல வந்து பார்ப்போம். சேசிங் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஒரு 130 ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னா அதிகபட்சமா இவங்க ரெண்டு பேரே வந்து ஒரு 60+ மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்ன மாதிரி மெயின் பவுலர்ஸான இதுலயே வந்து உங்களுக்கு ஒரு பவுலரும் வந்துருவாங்க, பேட்டர் பிளஸ் பவுலர் டெவைனு. ஸோ மற்ற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2, அடுத்த கிரகம் 3, மில்ஸ் 4, கிங்கு ஸோ 5. ஸோ இவங்க 5 பேரு, முனே 6. ஸோ 6 பிளேயரை மட்டும் நம்ம பிக் பண்ணா போதும். இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னா பிப்பாரோ இல்ல வேற ஏதாவது ஒரு பேர் எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க 1-1 வராங்க, ஒரு சில ஓவர்ஸும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இவங்க சேஸ் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா 7 பிளேயரை வந்து இங்க எடுங்க. இந்தந்த பிளேயர்ஸ் நான் மார்க் பண்ண பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. பட் ஆனா ட்ரீம் லோன்ல இத்தனை பிளேயர்ஸ் எடுக்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. ட்ரீம் லோன் ஆப்ல கிரெடிட் இஷ்யூ ஹையா இருக்கும். ஸோ கிரெடிட் இஷ்யூ இல்லாத ஆப்ஸ்ல வந்து நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ட்ரீம் லோன்ல வாய்ப்பே கிடையாது, பெரிய கிரெடிட் இஷ்யூ இருக்கும். அப்போ அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா மேக் சாலிடா 20 ரன் பிளஸ் அடிக்கலாம். ஸோ அப்போ வந்து மேக்கை வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். அடுத்தா மெக்ராத் சேஃபான ஆப்ஷனு எப்பயும் போல. டாப் ஆர்டர் காலியானா வெல்லிங்டன் ஓரளவுக்கு வந்து ஒரு 20 ரன்னோ 30 ரன்னோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ 3 பேரை வந்து நம்ம எடுத்திருக்கோம். இன்னொரு பிளேயர் வந்து வெண்ணிக்கர் எடுக்கலாம், இல்ல ஓல்வெட் எடுக்கலாம். ஸோ இவங்க 4 பேர்த்த வந்து பிக் பண்ணிட்டு இந்த சைடு 7-4 போய் ஒன் சைட் டீம் வந்து பெர்த் சாகர்ஸ் வந்து நீங்க செட் பண்ணலாம். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அடிலேட் ஸ்ட்ரைக்கர் சேசிங் வந்து அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்ல மேக்கும் வெண்ணிக்கிற மேட்சை முடிச்சிருவாங்க. இவங்கனால வந்து ஒரு 130 தான் அடிக்க முடியும்னு ஒரு கான்செப்ட்ல ஒரு டீம் வந்து செட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இவங்க பவுலிங் போற மாதிரி தான். அப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸ்னா சயூட், பிரவுன்,
குவாய்ட் அதுக்கப்புறம் வெல்லிங்டன் மெக்ராத் ஸோ இவங்க அஞ்சு பேர் இம்பார்ட்டன்டான பிளேயரு டாப் ஆர்டரில் வென்னிக்கரும் மேக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்போது ரொம்ப கீயாக யார் இருப்பாங்க அப்படின்னா சைட் வந்து டெத்தில் போட்டு வீடு எடுக்கணும் வாய்ப்பு இருக்கும் அதேமாதிரி ப்ரௌன் ஸோ அவங்களும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க ஸோ எல்லாரோட ஸ்ட்ராட்டஜியுமே ஜிஎல்ஆ இருக்கட்டும் எஸ்எல்ஆ இருக்கட்டும் டெவேன் அடுத்தா மோனே அதுக்கப்புறம் மெக்ராத் ஸோ இவங்க மூணு பேர் மேலே மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுப்பாங்க ஆனால் அதுக்கு மேலேயும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சையூட் ஒரு ஆப்ஷனாக இருப்பாங்க அடுத்ததாக ப்ரௌன் ஸோ இவங்க ஒரு ஆப்ஷனு வெல்லிங்டனு இந்த சைடில் கிரகம் அதுக்கப்புறம் காஃபு ஸோ இங்கே கிங்கு இல்லாட்டி மில்ஸு ஸோ இவங்க மூணு பேர் ஸோ பவுலிங்கில் மூணு மூணு ஸோ பவுலர்ஸ் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து கொடுங்க ஆல்ரவுண்டர்ஸையே நம்பி போக வேணாம் ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைய சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஸோ என்னோட ஆப்ஷன்ஸை பொறுத்தவரைய ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்னா ஒன்று டெவைன் ரெண்டு கிரகம் மூணு ஸோ இதுதான் வந்து என்னோட சாய்ஸு எக்ஸ்ட்ரா மினிஜியல் இல்லை இன்னும் ஒரு சில ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெக்ரா சேஃபாக போகிறவங்க போய்க்கோங்க அடுத்து எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா மேக்கு ஸோ வென்னிக்கர் வந்து ஃபிளாப்பு தான் அதிகமாகிருக்காங்க அவங்களோட பவுலிங்கும் செட் ஆகலை பிரித்து சாகர் ஸ்டைன்ஸாக ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 பிளஸ் அடிச்சிருந்தாலுமே பெர்த் சாகர் ஸ்டைன்ஸாக வந்து ஆட முடியுமான ஒரு கேள்விக்குறி இருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லைன் அப்பு பவுலிங் லைன் அப்பு பிளஸ் பேட்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைன் அப் தான் ஸோ மொனே டெவென் ஸோ ரெண்டு பேரும் வந்து இவங்க அவுட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் ஸோ எப்படி வந்து இவங்க பவுலிங் போடுறாங்கன்னு இருக்கு மேபி இவங்க அவுட் ஆகிட்டாலும் மிடில் ஆர்டரில் மில்ஸு கிங் வரையும் இவங்க இதில் பேட்டிங் வந்து ஆடுவாங்க அதையும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு ஸோ இவனா பார்க்குறப்போ 50-50 தான் ஸோ இவங்களும் வந்து நல்ல டீமாக தான் தெரியுறாங்க ஸோ யார் வேணால் வின் பண்ணலாம் ஸோ சேசிங் டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம் செட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒரு நிறையா ஒரு 5-6 டீம் வந்து போடுங்க மற்ற ஆப்ஸில் ட்ரீம் லோனை பொறுத்தவரையும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து எடுத்து பாருங்கள் ஏன்னா கிரெடிட் இஷ்யூ ரொம்ப ஹையாக இருக்குது இப்போ நம்ம டீம்ஸ் பார்ப்போம் நம்மளோட மாடல் டீம்ஸ் பார்க்கலாம் மொனே மேக் பேட்டர்சன் கெர்மிச்சல் கிரகம் காஃப் டெவைன் மில்ஸ் கிங் பிராட் சையுட் ஸோ கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா டெவைன் வைஸ் கேப்டன் மொனே டீம் டூ மொனே பிப்பாரோ கேர் மைக்கிள் பேட்டர்சன் ஹோல்வர்ட் கிரகம் காஃப் டெவைன் குவாய்ட் சையுட் வெல்லிங்டன் ஸோ டெவைன் கேப்டன் காஃப் வைஸ் கேப்டன் நான் மறுபடியும் சொல்கிறேன் இது வந்து டீமே கிடையாது ஏன்னா கிரெடிட் இஷ்யூனால டீமே எடுக்க முடியல ஜஸ்ட் ஒரு மாடலுக்காண்டி நான் வந்து டீம் எடுத்திருக்கேன் எல்லாமே தப்பான டீம் தான் ஸோ லைன் அப்புக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் கிரெடிட் இஷ்யூக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும் பயங்கரமான கிரெடிட்டு 10.5 கொடுத்துருக்காங்க ட்ரீம் லோனில் மூணு பிளேயர்ஸ்க்கு ஸோ அதனால் டீம் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ வேறு ஆப்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க